எல்லாரும் அழகர் குளத்துக்கு போயிருக்காங்க. அழகு எதுக்கு? உனக்கு பொண்ணு கேக்கிறதுக்கு. என்ன வளர்ற? நிஜமாதானே, உனக்கு பவானிய பொண்ணு கேக்கிறதுக்காக எல்லாரும் அழகர் குளத்துக்கு போயிருக்காங்க. அது அம்மாதான். என்ன பாத்து வரக்கூடாதா? என்ன அவசரம்? அத்தைக்கு மறுபடியும் முடியலங்க. என்னமா பண்ணுது? கை வலிக்குதுடா. என்னாச்சு? கை வலிக்குதுங்க. கை வலிக்குதா? மறுபடியுமா? ஆமாங்க. அத்தை டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம் அத்தை. வேண்டாம்மா, அத தைலம் தடவிக்கிறேனே, சரியா போயிடும்மா. என்ன மீனாச்சு? என்னமோ டாக்டருக்கு படிச்ச மாதிரி பேசுற. இதெல்லாம் இப்படியே சும்மா விடக்கூடாது. வா, டாக்டர் போய் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க, சரியாயிடுங்க. அம்மா வாமா, டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாம்டா. ஏமா இப்படி கழுத்த இருக்கற? ஆமா கழுத்தை தான் இருக்கறேன். நாங்கள கூப்பிடல, வந்தா குறஞ்சா போடுவே. எதையோ மனசுல வச்சிட்டு டிராமா போட்டுட்டு இருக்க. ஏங்க இப்படி? வேணாண்டா, நானே ரொம்ப வேதனையில இருக்கேன். நீ டிராமா கிமன் பேசாதடா. டேய், எந்த நேரத்துல என்ன பேசுறேன்னு தெரியல. என்ன என்னப்பா, நான் எதையோ சொல்லிட்டு நான் மனசுல வச்சிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அம்மா, இப்போ உன்னால ஹாஸ்பிடல் வர முடியுமா முடியாதா? வேணாண்டா, நீ போய் உன் வேலைய பாரு. போ. எக்கடே கிட்ட நாசமா போய் தொலை. எடுக்கறேன். ஏன் உயிரை வாங்குறதுக்கு வந்திருக்க? லீலா, நான் கிளம்புறேன். தாமரம் போயிட்டு அப்படியே பெருங்குளத்துல ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு வேலை இருக்கு. வர்றதுக்கு நைட் ஆகும். வரேன். லீலா, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுமா? இதை எடுத்துட்டு வரத்தே. எனக்கு அந்த தண்ணி பாட்டில் கொடுங்க. எனக்கு டைம் ஆகுது, நீ போய் எடுத்து கொடு. நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன்பா. அது ஏமா தரையை பார்த்து சொல்றேன், அப்பா முகத்தை பார்த்து சொல்லு. நல்லா எழுதிருக்கேன்பா. ஆனா என்னன்னா ரொம்ப குழப்பமா இருந்துச்சுப்பா. எக்ஸாம் ஹால்ல கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஒரு மாதிரியா இருந்துச்சுப்பா. நினைச்சு இன்னைக்கு நீ பரீட்சை கிளம்போது சம்பந்தியம்மா உன் சம்பந்தம் ஏதோ கேட்டாங்கல்ல, அத நினைச்சு குழம்பிட்டியா? அப்பா, என்ன படிக்க விடாம நிறுத்துவீங்களா? அப்பா, அந்த மாதிரில எதுவும் வேண்டாம்ப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஐயோ, ஏன்டா அவசியமே கவலைப்படுற? பைத்தியக்காரி, உனக்கு படிப்பு மேல இருக்க ஆர்வம் அப்பாக்கு புரியலையா? நீ படிக்க போற, பெரும் படிப்பு படிக்க போறேன், அதுக்கு அப்பா பொறுப்பு.
பரிச்சல லால இருக்கறியா எதிர்க்கப்பா அது போதும்டா பாக்கி நான் பாத்துக்கறப்போ பவனி பரிச்சல தரலாம் கவன எல்லாம் இருக்கணும் வேற எதுலயும் இருக்க கூடாது நாங்களா இருக்கல சரி மாமா ஆ வந்துட்டே பவனி மூஞ்சி கை கால் கழுவிட்டு வா டிபன் எடுத்து வரேன் இந்தங்க டிபன் சாப்பிடுங்க இல்லதனோ பசிக்கல என்னங்க வந்ததில இருந்து பசிக்கல பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்தங்க சாப்பிடுங்க பசிக்கலன்னு சொல்றேன்ல தங்கத்திலே நீ டிபன் பண்ணி கொடுத்தா பசிச்சா தான சாப்பிட முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஆசியா செஞ்சு வச்சிருக்கேன் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் இந்தாங்க இம் சரி ஓன சாப்பிடுங்க டேய் ஓசே ஓசே என்னடா என்னாச்சு மாமா என்னங்க என்னாச்சு वयर मंदमा मंजलामो मंज काम ஏமா பதறற நம்ம வைத்தியத்தை கூட்டிட்டு போய் மருந்து வாங்கி கொடுத்தா சரியா போய்டும் கூட்டி போ அம்மா நான் படுத்து இருந்து அப்புறமா போறேன் எனக்கு ஒண்ணு இல்ல மாமா சொன்னா கேளுங்க ஒண்ணு இல்ல வைத்திய சொல்லுடா போடா போ இல்ல வா முதல்ல பாப்பா வாங்க வாங்க என்ன போசே புருஷன் மண்டாட்டி எங்க கிளம்பிட்டீங்க மாமா குடம் சரியில்லை வைத்திய பாக்க போறேன் போயிட்டு வாங்க இதோ வந்துட்டேன் அடடே தனமா வா போஸ் என்ன விஷயம் இவருக்கு மஞ்ச காமல மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா சரி முன்னாடி வெளிச்சத்துக்கு பாப்பா நல்லா மேல பாரு சரி உள்ள வாங்க உக்கார் பஸ் ஆமா மூத்திரம் மஞ்சளா போகுதா என்ன வைத்தியர் எப்படி கேக்குறீ பொம்பளை பிள்ளை வச்சுட்டு இந்த கேள்வியை கேக்குறீங்க வைத்தியருக்கு அதெல்லாம் கிடையாது பஸ் கேக்குறதுக்கு சரியா பதில் சொன்னா தானே ஒழுங்கா வைத்தியம் பார்க்க முடியும் மஞ்ச தண்ணியை கரைச்சு விட்ட மாதிரி மஞ்ச மஞ்சளா போகுது சரி சரி கை கால்ல எல்லாம் வலி அதிகம் இருக்கா கல்லு போட்ட மாதிரி வயித்துல பசி இல்லாம இருக்கா அடிக்கடி வாந்தி வருதா நீங்க சொல்ற எல்லாமே இருக்கு வைத்தியரையா அப்போ கண்டிப்பா இது மஞ்ச காமாலதான் போஸ் இந்த வியாதிக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஐயோ பதனாதம்மா சொடுக்கு போட்ட மாதிரி நம்ம மருந்து குணமாக்கிறோம் ஆனா நம்ம பத்தியம் தான் கொஞ்சம் கடுமையா இருக்கும் வைத்தியரையா ஆனா டவுன்ல போய் வைத்தியம் பாத்துக்கறனே எனக்கு நிறைய வேலை இருக்கு காமிக்கலாம்ப்பா ஆனா மஞ்சள் காமாலைக்கு நாட்டு வைத்தியம் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வேலைக்கு போற கதையெல்லாம் வேணாம் இந்த வியாதிக்கு நல்ல ஓய்வு எடுக்கணும் அலைச்சல் இருக்க கூடாது புரியுதா மாமா டவுனும் வேணாம் டாக்டரும் வேணாம் நான் உங்களை பக்கத்துல இருந்தே பாத்துக்கணும் அதனால இவர்கிட்டயே மருந்து சாப்பிடுங்க பத்தியம் கித்தியம் சொல்றாரே தானோ நான் எதுக்கு இருக்கேன் உங்களுக்கு நல்லபடியா பத்தியம் பாத்துக்க மாட்டேனா அந்த ஊர்ல உங்க கிட்ட இருந்து யார் பாத்துக்குவா உடம்புக்கு முடியாதப்ப கண்டிப்பா ஒருத்தர் கூட இருக்கணும் மாமா சரி புருஷனும் பொண்டாட்டியும் கலந்து பேசி நல்லத ஒரு முடிவுக்கு வாங்க அதான் நானும் சொல்றேன் இங்கே இருக்கட்டுங்க உங்ககிட்டயே மருந்து வாங்கி சாப்பிட்டோம் பத்தியம் நான் கரெக்ட்டா பாத்துக்கறேன் அப்புறம் என்ன போஸ் சரி அலுப்பு போறதுக்கு ஒரு சூரணம் தரேன் போய் சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு காலையில வெறு வயித்தோட வா அதுக்கப்புறம் வைத்தியத்தை ஆரம்பிச்சிருவோம் சரி என்னம்மா எல்லாரையும் இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க போன விஷயம் என்னாச்சு அந்த வைத்தியர்ச்சல ஏண்டி கேக்குற அந்த ஆளு என்னமோ செல்வத்தை தான் புள்ளையாக்கும் அதாக்கும் இதாக்கும்னு பெருசா கதை விட்டால சரின்னு பொண்ணு கேக்கலான்னு போனா என்னமோ மீயும் மீங்கிறா வலிய போய் பொண்ணு கேட்டு மூஞ்சிய தொங்க போட்டுட்டு வர வேண்டியதா போச்சு அட கடவுளே ஏமா இப்படி பண்ணாங்க
இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லடி. அப்பவே என் அடி மனசுல பட்டுச்சு அந்த ஆளு சரியான பசப்பல்காரன். நாக்குல என்னமோ தேனை தடவுன மாதிரி இனிக்க இன்னைக்கு பேசுவானே தவிர மனசு பூரா ஒரே வஞ்சகம். ஏண்டி நம்ம செல்வம் அந்த ஆளுக்கு மாப்பிள்ளைய கிடைக்கிறதுக்கு அந்த ஆளு பழனி மலைக்கு 18 தடவை காவடி எடுக்கணும்டி. எவ்வளவு கேட்டோம் அந்த ஆளு சாமர்த்தியமாவே இருந்துட்டாண்டி. ஏம்மா நீ ஏதோ அவரை சொல்லலையா? ஹன்னி எதுவும் பேசலையா? அந்த கூத்த ஏண்டி கேக்குற? அந்த சிரிக்கு தனமும் கிறுக்கம் போசும் நடுவுல இருக்காங்கல்ல, அந்த சிரிக்கு தனம் இஷ்டத்துக்கும் அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காடி. நாம என்னமோ அவ வீட்டை தேடி போய் நின்னோங்கிற இழக்காரண்டி அவளுக்கு. பிட்டு தொழுங்கம்மா, இப்ப எது கதை பத்தி பேசிட்டு? என் வயிற்றுல பேசி தாண்டா தீக்கணும். இத பாரு மாணிக்கம், நீ என்னமோ சிதம்பரத்தை பத்தி பெருசா மரியாதையை நினைச்சு வச்சிருக்கல, அது எல்லாமே தப்புடா. இப்போ அது புரிஞ்சுக்கோ. நம்புறவங்கள நட்டாத்துல விடுற பாவி, நெத்திக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி விபூதி பூசினா மட்டும் போச்சா எல்லா வேஷம்? போதும், நிறுத்துமா. முதலாவது யார கேட்டுட்டு அந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்க போன? யாரடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன ஒரு பொருட்டா நினைக்காம இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண காரியத்தினால இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நொந்து போய் கிடக்கிறது நான் என்ன கேட்டுக்கணும்? ஏன் நிம்மதியை கெடுத்தது பத்தாதுன்னு இப்ப அடுத்தவங்க நிம்மதியை சேர்த்து கெடுக்க கிளம்பிட்டீங்களா? நான் நிம்மதியை கெடுக்கிறேனா? ஏண்டா என்ன பத்தி தப்பாவே பேசுற? நீங்க எல்லாரும் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே அந்த சிதம்பரம், அந்த ஆள் என்னமோ பெருசா கலெக்டர் மாதிரி பேசுறான். உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாண்டா. லூசுத்தனமா பேசாதமா, அவர் குடுத்துட்டா மட்டும் என்னால எப்படிமா அதை ஏத்துக்க முடியும்? ஏமா மறுபடியும் மறுபடியும் மனசு புரிஞ்சுக்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, விளையாடுற விஷயமா அது? டேய் நான் ஒண்ணு விளையாடலடா, உன் மேல இருக்கிற அக்கறையினாலதான் போய் பேசினேன். அந்த வேஷக்கார மனுஷன் அந்த ஆளு புத்திய காட்டிட்டாரு, அதத்தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்துல எல்லாம் வெறும் வாய் பேச்சு தாண்டா. நிஜமான பந்த பாசம் அக்கறை எல்லாம் சொந்த பந்தங்களை எவனுக்குமே கிடையாதுரா. அத நீ சொல்லாதமா, அதுக்கான அருகதையோ தகுதியோ உனக்கு கிடையாது. என்னடா என்னென்னமோ சொல்ற? எதுக்குடா இப்ப அம்மாவை அப்படி பேசுற? காரணம் இருக்குண்ண, நிர்மலாவ கேளுங்க, அவ சொல்லுவா. சொல்லு, கேக்குறாருல? நீ எப்படி சொல்லுவ? கூட்டு கலவணியாச்சே, அதான் அமுக்குழி மாதிரி உட்காந்துருக்க. என்னடா புதிர் மாதிரி பேசுற, என்ன நடந்துச்சு சொல்லு. சந்தோஷ் அமெரிக்கால இருந்து பணம் அனுப்பிச்சிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? அதான் ரொம்ப சாமர்த்தியமா மூடி மறைச்சிட்டாங்களே, பெத்த அம்மாவும் அருமை தங்கச்சியும். லாரிக்கு பணம் போடுறதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்போம். அப்பெல்லாம் பணம் இவங்கள்ட்ட இருந்திருக்கு. ஒரு வார்த்தை சொன்னாங்களா நம்ம கிட்ட? கமுக்கமா மூடி மறைச்சாங்கல்ல, இப்ப நம்ம பெருசா பேசுறாங்க. பந்தமா பாசம், அடுத்தவங்களை பத்தி பேச்சு, பெத்த மகனுக்கு பணம் கொடுக்க மனசு வரல.
உடனே திருப்பி அனுப்பு அதெல்லாம் வேண்டாம் கோபி சார பார்த்து வந்துடுறோம்னு சொன்னேன் ஏன் சார் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா கொஞ்சம் எனக்கு விசாரிக்கிறேன் அண்ணே என்ன கோபி ராகுல் ஏஜென்சில இருந்து செக்யூரிட்டி இன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்திருந்தாங்கல்ல அத டார்க் கிரே கலர்ல அனுப்பிச்சிருக்கீங்க ஆமா அவங்க ஆர்டர் கொடுத்திருக்கிறது லைட் கிரே நீங்க அனுப்பிச்சிருக்க டார்க் கிரே உங்க இஷ்டத்துக்கு யூனிஃபார்ம் டிசைன் பண்றதுக்கு உங்களுக்கு அறிவு வேணா நீ சொல்ற அந்த அறிவு எல்லாருக்கும் வேணும் நமக்கு பிடிச்ச கலர்ல யூனிஃபார்ம் தச்சு அனுப்ப கூடாது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இத பண்ணு இத பண்ண கூடாதுங்க நான் மேலே நான் இல்லையே எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு என்ன சந்தேகம் வந்தால என்கிட்ட கேட்டு சொல்ல வேண்டியதானே என்ன ஏண்டா கோச்சிக்கிற இத பண்ணது உன் அருமை சகல நான் அத பத்தி உன்கிட்ட ஏதோ சொன்னேனா நான் உன்னை அவனை பிரிக்கிறதுக்காக கோல் மோட்ற நீ ஃபீல் பண்ணுவே எதுக்கு வந்து நான் தான் செவனே இருந்துட்டேன் நல்லா வந்து வாச்சிருக்கீங்களே ஹலோ யார் பேசுறது ஹலோ நான் மெட்ராஸ்ல இருந்து கோபி பேசுறேங்க பக்கத்துல பாஸ் என்ன இருந்தா கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா லைன்லயே வெயிட் பண்ணு பா இத கூட்டிட்டு வரேன் வாமா போய் பேசு சரிக்கா ஹலோ ஆ கோபி நான் தானே பேசுறேன் ஆ அண்ணே நான் கோபி பேசுறேன் நீ எப்படி இருக்கீங்க விஜய் எப்படி இருக்கா ஆ எல்லாரும் நல்லா இருக்கறோம் பாஸ் என்ன இருக்கங்களா என்ன விஷயம் கோபி ஒண்ணு இல்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டான விஷயம் உடனே புறப்பட்டு அவர் இங்க வரணும் ஐயோ கோபி அவருக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு தூக்க மாத்திரை சாப்பிட்டு இப்பதான் படுத்திருக்காரு ஓ சரிணே ரொம்ப முடியலன்னா விட்டுருங்க நாளை காலைல எந்திரிச்சோனே எனக்கு போன் மட்டும் பண்ண சொல்லுங்க வச்சிட்டீங்களா வச்சிருங்க என்ன சார் அமைதியாயிட்டீங்க ஏதாவது பண்ணுங்க இல்லன்னா முதலாளி கோபம் ஜாஸ்தி ஆயிடும் பண்ணிடலாம் சார் இருக்கட்டும் இதுக்கு யார் காரணம் பாஸ் தானே உடனே உங்களுக்கு போன் பண்ணி வர வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணு இந்த அறிவு எங்களுக்கு இருக்கு அவர் போன் பண்ணியாச்சு உடம்பு செலவு தூங்கிட்டு இருக்காரு அவரே டிஸ்டர்ப் பண்ணோம் பார்ட்னர் தூங்கிட்டு இருக்காரோ ஸ்லீப்பிங் பார்ட்னர்ல அப்படிதான் தூங்கிட்டு கோபி இதே தப்ப நானோ குமார செஞ்சிருந்தா சும்மா விட்டுருப்பியா கேள்வி கேட்டிருப்பல்ல இதே பாஸ்ங்கிறதுனால சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீ போன் பண்ணி அவன் வரலனாக்கா தொழில் மேல அவனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு புரிஞ்சுக்க நான் புரிஞ்சுக்கிறேன் உங்க வேலையை மட்டும் பாருங்க போட்டு கொடுக்கறதே வேலையை வச்சிட்டு இருக்காம நீங்க வேற நல்ல கார்மெண்ட்ஸா பாருங்க இந்தால சூப்பர்வைசரா வச்சிங்க வழங்கிறோம் லூசு பையன் எப்படி பரணி என்ன பரணி என்ன
கிட்ட சொல்ற நிலைமையில இல்ல. என்னாச்சு டாக்டர்? மேசிவ் அட்டாக் மா. எவ்வளவு ட்ரை பண்ணியோ முடியல. இன்னும் அஞ்சு நிமிஷம், அவ்வளவுதான். அதுக்குள்ள ஏதாவது பேசணும்னா போய் பேசுங்க. டாக்டர் காப்பாத்த முடியாது டாக்டர். ஐம் சாரி மா. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா
சார் ஆம்புலன்ஸ்க்கு ரவி வந்திருக்கவா பாருவா விட்டு போறது எப்படி ஆம்புலன்ஸ் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா 1500
சில சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்ச முன்னால கூப்பிட்டுறேன், அவங்க கூடவே நமக்கும் போயிடணும்னு தோணுது, போக முடியுதா? முடியலையே. நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிறீங்களான்னு தெரியல. சத்தியமான பேச்சு ஐயா, நீங்க கேக்குறது சத்தியமான பேச்சு. நாம எல்லாருமே அதான் செய்துட்டு இருக்கிறோம். மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றத நினைச்சு நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிறோம். நினைச்சு பாத்தீங்கன்னா, நம்ம பெரியவங்க சாவுக்கு போய் துக்கம் விசாரிக்கிற சம்பிரதாயத்தை இதுக்காக தான் வச்சிருக்காங்கன்னு தோணுது. அடே, அவனுக்கு ஏற்பட்ட துக்கம் எப்ப வேணா உனக்கு ஏற்படலாம்டா. அந்த நேரத்துல உன்னை சமாதானப்படுத்த முடியாம பைத்தியம் முடிச்சு அறிவ. அப்போ உனக்கு பக்குவம் வேணும்னா மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லி பழகிக்கங்கிறதுக்காக இதை ஏற்படுத்திருக்காங்க நினைக்கிறேன். தைரியமா இருக்க, தைரியமா இருக்க.